ஓம் நமோ வெங்கடேஷாய. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். கும்பகோணம் நாச்சியார் கல்கருடன் கோயில். உப்பிலியப்பன் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்தோம். பிரகாரத்தில் இங்கே இருக்கிற பக்தர்களே விளக்கேற்ற சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள், பக்கத்திலே வஞ்சலதேவி தாயார். தரிசனம் பார்க்குறப்போ ரெண்டு பேருமே நம்ம சேர்ந்தாப்பில் பார்ப்போம். கூடவே அஞ்சு மூர்த்திகள் இருப்பாங்க கர்ப்பகிரகத்து உள்ள. பிரம்மனோட சேர்த்து மீதி நாலு பேருமே பெருமாள் தான். பார்க்கடலில் தன்னுடைய காத்தல் அழித்தல் படைத்தல் தொழிலுக்காக பெருமாளே நாலு பேர் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அஞ்சு மூர்த்திகள், மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள், அஞ்சலாதேவி தாயார் கர்ப்பகிரகத்தில். இப்படி ஒரு ஒரு படிநிலையாக போகிற மாதிரி இருக்கும் பெருமாள் கிட்ட. கல் கருடன் மூலவரும் அவரே, உற்சவரும் அவரே, பெருசாக இருப்பார். வீதி உலா போகிறப்போ ஃபஸ்ட்டு நாலு பேர் சேர்ந்து தூக்குவாங்களாம், அடுத்து எட்டு பேர், அடுத்து ஒரு இடத்துக்கு வர்றப்போ பதினாறு பேர், அடுத்து 32 பேர். மறுபடியும் அதே மாதிரி கோயில் உள்ள போறப்போ இறக்கி வைக்கிறப்போ நாலு பேரால மட்டுமே தூக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவார். கல் கருடன் மேல 9 நாகங்கள் இருக்கும். நெத்தியில, காது பட்டையில, தோல்ல, இடுப்புல, மார்ல, கத்தி மேல, அந்த மாதிரி ஒரு ஒரு இடங்கள்னு சொல்லிட்டு. ஸோ நவ கிரக தோஷம், மாங்கல்ய தோஷம், ராகு கேது தோஷம், எல்லா விதமான அந்த தோஷங்களும் இங்கே இருக்கிற கல்கருடனை வந்து கும்பிட்டா போகும்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான கோயில், திவ்ய தேசம். நீங்கள் வந்திருப்பீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் இன்னும் இருக்குது, பட் லென்த்தியாக இருக்கும் வீடியோ. ரொம்ப அழகாக இருந்தது கோயில். அடுத்து இங்கேருந்து திருச்சேரியில் இருக்கிற சாரநாத பெருமாள் கோயிலுக்கு போனோம். அதுவும் திவ்ய தேசம். சாரநாத கோயில், மூலவர் சாரநாதர், புஷ்கரணி சார புஷ்கரணி, விமானம் சார விமானம், தாயார் பேர் சாரநாயகி தாயார். பஞ்ச லக்ஷ்மிகள் இங்கே இருப்பாங்க. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி, சாரநாயகி தாயார். இங்கே இருக்கிற ராமர் காட்டுக்கு வனவாசம் போனப்போ இருக்கிற மாதிரி ஜடாமுடியோடு இருப்பார். யோக நரசிம்மரும் அமர்ந்த கோலத்தில் தாயார் ரெண்டு பேரோடு இருப்பாங்க. மூலவர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இங்கே இந்த கோயில் கும்பகோணம் உப்பிலியப்பன் கோயில், என் ஹஸ்பண்டோட நேட்டிவ். திவ்ய தேசம், மூலவர் உப்பிலியப்பன் நின்ற கோலத்தில் வரதஹஸ்தத்தில் இருப்பார். கையில் மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு எழுதியிருக்கும். சூரிய கடாரி, மகாலட்சுமி மார்பில், பெருமாளுக்கு ரைட் சைடில் கீழே அமர்ந்த கோலத்தில் பூதேவி தாயார் இருப்பாங்க. எதிர்க்க மார்க்கண்டேய மகரிஷி இருப்பார். ரொம்ப அழகாக இருப்பார் பெருமாள். நின்ற கோலத்தில் பிரம்மாண்டமாக கொடிமரம் தாண்டோன்னு அப்படியே பார்த்தாலே நம்ம பார்க்க முடியும். அஞ்சு பெருமாள் இருக்கார் இங்கே. உப்பிலியப்பன், உச்சமூர்த்தி, பொன்னப்பன், போக ஸ்ரீனிவாச பெருமாள், முத்தப்பன், முத்து மாலை அணிஞ்சிருப்பார். கல்யாண மண்டபத்தில் இருக்கிற உற்சவ பெருமாள் மணியப்பன், ராமர் சன்னதி கிட்ட கண்ணாடி மாளிகையில் இருக்கிறவர் கண்ணப்பர், பிரகாரம் சுற்றி வர்றப்போ எண்ணப்பரும் இருப்பார்.
ஸோ உள் பிரகாரத்தில் பெருமாள் இருப்பார், வெளி பிரகாரத்துலேயும் பெருமாள் இருக்கார். அண்ட் மூலவர் பெருமாளை கும்பிட்டுட்டு வெளியில் வர்றப்போ ஸ்ரீ மண்ணுடையார் சன்னதி இருக்கும். இந்த கோயில் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தவர் அடுத்து ஆஞ்சநேயர் சன்னதி. தாயாருக்கு நீங்கள் தனி சன்னதி கிடையாது, பெருமாளுடைய இருக்கணுங்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்து பெருமாளை இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெருமாள் கூடவே இருக்காங்க. பூதேவி தாயார் பெருமாள் நல்ல பிரம்மாண்டமாக இருப்பார், நிறைய பேர் வந்திருப்பீங்க, நிறைய பேருக்கு குல தெய்வமும் கூட. கோயில் யானைக்கு பேரும் ஸ்ரீ பூதேவி தாயார் பேரே வச்சுருக்காங்க. பூதேவி யானை புஷ்கரணி தீர்த்தம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும் உப்பிலியப்பன் கோயிலுமே. பெருமாள் நின்ற கோலத்தில் பிரம்மாண்டமாக இருப்பாருங்க. கார்த்திகை தீபங்கிறதுனால நான் 5:30 போல் போனேன், ஸோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க விளக்கெல்லாம் வச்சுக்கிட்டு. இந்த கோயில் உப்பிலியப்பன் கோயில்கிட்ட இருக்கிற பிரித்தியங்கிரா தேவி கோயில், ஐயாவாடி அப்படிங்கிற இடத்துல பிரித்தியங்கிரா தேவி கோயில் இருக்குது. அண்ட் உப்பிலியப்பன் கோயிலுக்கு கிட்ட திருநாகேஸ்வரம் இருக்குது, ராகு பரிகார ஸ்தலம், மூலவர் நாகநாத சுவாமி, சிவன் கோயில் ரொம்ப பெரிய கோயில், திரை அணி அம்மன் அம்மனோட பெயர். அண்ட் இன்னொரு தனி சன்னதியில் மூணு தேவியர்கள் இருப்பாங்க, அந்த சன்னதியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகு பூஜை இப்போ 4:30 போல் சாயந்தரம் செய்தாங்க. நாங்கள் போகிறப்போ நாங்கள் தரிசனத்துக்கு மட்டும்தான் போனோம். மகாமகக்குளம் நாளைக்கு பட்டீஸ்வரம் சுவாமி மலை, காளிங்க நர்த்தன கிருஷ்ணர், ஊத்துக்காடு, ஆதனூர் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டும் வீடியோ ஷேர் பண்ணுறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.